சமூக பணிக்குழு நெறியாளர், சமய சொற்பொழிவு இலக்கிய சொற்பொழிவு 40 ஆண்டுகளாக செய்து வருபவர். எழுதிய நூல்கள் 7, பெற்ற விருதுகள் 7, அங்கம் வகிக்கின்ற சமய இலக்கிய அமைப்புகள் 9, சொல்லின் செல்வர், அருள்நெறி செல்வந்தர், சித்ம பத்ம பூஷணம், தமிழ் மாமணி போன்ற பல விருதுகள். இவரும் உலக நாயகன் பிறந்த பரமக்குடியில் பிறந்தவர். ஆனால் இவர் லோகநாயகன் இல்லை, ஸ்லோகநாயகன். ஆம், தமிழ் ஸ்லோகங்களை பாசுரங்களை பாடுகின்ற ஸ்லோகநாயகன். இளங்கோவை பாடி பேச வருகிறார். அன்பு பாராட்டி அழைக்கிறோம். செம்பனடி சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட, செம்பொனடி சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அரைஞான் அரைமொழி ஒழுமொழி திகழறை வடமாட, பைம்பொன சும்பிய தொந்தியொடும் சிறு பண்டி சரிந்தாட, பட்டநுதற்பொலி பொட்டொடு வட்ட சொட்டி பதிந்தாட, கம்பி விதம்பொதி குண்டலமும் குழை காதுமசைந்தாட, கட்டிய சோழியம் சோழியம் ஒச்சி கதிர்முத்தொடுமாட, அம்பவளத்திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை, ஆதி வைத்திய நாதபுரி கோகன் ஆடுக செங்கீரை, ஆடுக செங்கீரை, ஆடுக செங்கீரை, ஆடுக செங்கீரை. பேரன்பு கொண்ட வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்து சான்றோர் பெருமக்களே, தலைமை தாங்கி சிறப்பாக தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா பெருமாள் அவர்களே, தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களையெல்லாம் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி எத்தனை பட்டங்கள் வாங்கியிருக்கிறார் என்று எங்களையெல்லாம் மிகவும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா விசாக பெருமாள் அவர்களே, ரெண்டு பெருமாள், தலைவர் ஒரு பெருமாள், அவர் ஒரு விசாக பெருமாள், பெருமாள் மாமா, விசாக பெருமாள் மருமகன், அவ்வளவுதான். ரொம்ப அருமையாக இந்த முத்தமிழ் மன்றத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் வணக்கத்திற்குரிய இலங்கை கம்பபாரதி ஐயா அவர்களே, இங்கே மிக பெரும் திரளாக குழுமியிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு முன்னரே பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் ராஜாராம் அவர்களே, கம்பனுடைய கவிதையிலே இப்படியெல்லாம் பார்க்கலாம் என்று ஒரு பார்வையை, என்ன பார்வை, உந்தன் பார்வை ஐயா நம்முடைய ராமலிங்கம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம். கம்பன் கட்டுத்தறியும் கவி பாடும் தான், அருமையாக பேசினார். அதேபோல சேக்கிழாருடைய, செய்வ சேக்கிழாருடைய பெரிய புராணத்தையும் ராஜாராம் பேசினார். செழுந்தமிழாக இருக்கக்கூடிய இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு பெரிய புராணமாகட்டும் அல்லது கம்பருடைய காவியமாகட்டும், தோன்றுவதற்கு முன்னரே தோன்றி இவர்களுக்கெல்லாம் வித்திட்டவர் யார் என்றால் இளங்கோ அடிகள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. காலத்தால் முந்தியவர், காலத்தினாலே முந்திய பெருமை உடையவர் இளங்கோ அடிகள். இந்த இரண்டு காப்பியங்களும் சரி, அதனால்தான் அடியார்க்கு நல்லார் உரை எழுதுகிற பொழுது, அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதுகிறார், பழுதற்ற முத்தமிழின் பாடல் என்று பெயர் வைக்கிறார். பழுதற்ற முத்தமிழின் பாடல் எதுவென்றால் சிலப்பதிகாரம். தமிழுக்கு பெருமை சேர்ப்பது எது? இயல், இசை, நாடகம் என்ற மூன்றல்லவா? தமிழுக்கு முத்தமிழ் இருக்கிறது, நாம் பெருமை பாடிக்கொண்டிருக்கிறோமே, பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோமே. அந்த பெருமை எதனால் வந்தது, எப்படி வந்தது என்றால், சேக்கிழாரை காட்டிலும் கம்பரை காட்டிலும்
அவர்களுக்கு முன்னாலே மூத்தவராக தோன்றிய இளங்கோடிகள் முத்தமிழையும் நமக்கு கொடுத்த காரணத்தினால்தான் இந்த தமிழுக்கு முத்தமிழ் என்று பெயர் வந்தது என்று சொன்னால் முத்தமிழ் காப்பியமாக எழுந்தது சிலப்பதிகாரம். ஓரும் தமிழ் ஒரு மூன்றும் உலகின் வகுத்து சேரம் தெரிந்த சிலப்பதிகாரம் அடியார்க்கு நல்லார் உரை கூறுகிறது. இன்றைக்கு தோன்றிய நம்முடைய மகாகவி பாரதி நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் வழி அறம்படைத்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று சொன்ன பாரதி நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் வழி ஆரம்படைத்த தமிழ்நாடு, தேனிலே ஊறிய செந்தமிழில் சுவை தேரும் சிலப்பதிகாரத்தை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நீதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை குறிப்பிடுகிறார். அருமை பெரியோர்களே, அகத்தியன் வந்து வளர்த்த தமிழ் வடசொற்களையெல்லாம் கம்பம் தமிழ்படுத்தினான். ஏன் தமிழ்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றால், வடமொழி இலக்கியமாகிய வால்மீகி ராமாயணத்தை அவர் தமிழ்படுத்துகிற காரணத்தினாலே ஏற்படுத்த வேண்டும் என்ற நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் அது வேற்று மொழியிலே இருந்து வந்த காப்பியம். நூல் மூன்று வகையான நூல் உண்டு. ஒன்று முதல் நூல், இரண்டு சார்பு நூல், மூன்று வழிநூல். முதல் நூல், சார்பு நூல், வழிநூல் என்ற மூன்றிலே சார்பு நூலாகவும் வழிநூலாகவும் இருப்பது கம்பராமாயணமும் சேக்கிழாருடைய பெரிய புராணம். ஆனால் தமிழிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காக தமிழ் பெண்ணுக்காகவே எழுந்த முதல் நூல் ஒன்று இருக்குமானால் அது சிலப்பதிகாரம் என்பது ஒன்றுதான். அதனால்தான் முதல் நூல் வழிநூலை வழிநூல் சார்புதுனை காட்டிலும் முதல் நூல் இது தமிழ்நாட்டினுடைய மூவேந்தர்க்கும் உரியது. சேரன் சோழன் பாண்டியன் என்ற மூவேந்தர்க்கு உரிய நூல் ஒன்று இருக்குமானால் அது சிலப்பதிகாரம்தான். சேரனும் கொண்டாடுகிறான், சோழனும் கொண்டாடுகிறான், பாண்டியனும் கொண்டாடுகிறான். தமிழ்நாட்டுக்கே உரிய காப்பியம், தமிழருக்கே உரிய காப்பியம். சீதை விண்ணிலே இருந்து மண்ணுக்கு வந்தவள், கண்ணகி மண்ணிலே இருந்து விண்ணுக்கு சென்றவள். தமிழ் காப்பியம். நேற்று கூட பேராசிரியர் அருமை சகோதரி விசாலாட்சி அவர்கள் சுழலும் சொல்லரங்கத்திலே கண்ணகிதான் என்று முடித்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், மூவேந்தர்க்கு உரியது முத்தமிழ் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், இயல் இசை நாடகம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காப்பியம். அது விருத்தப்பாவிலே அமைந்ததை காட்டிலும் ஆசிரியப்பாவிலே அமைந்த இந்த நூல் கலியே பரிபாட்டாயிருபாவிலும் உரியதாகும் என்பதார் புலவர் என்று சொல்லக்கூடிய சங்க இலக்கியத்திற்கு அடுத்தபடியாக ஆசிரியப்பாவில் எழுந்த முதல் காப்பியம் சிலப்பதிகாரம்தான். ஐம்பெருங்காப்பியங்களிலே தலையாய காப்பியமாக சோழனாக மது புகார்காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டம் என்று மூன்று காண்டங்களாக வகுத்து தமிழர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு சாகக்கூடாது என்பதற்காகவே ஒரு காப்பியம் எழுந்ததென்றால் அது சிலப்பதிகாரம் ஒன்றுதான். ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு, நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் தண்ணீர் தரமாட்டேன் நீ தண்ணீர் தரமாட்டாய். தமிழ்நாட்டிலேயே காரைக்குடிக்காரன் திருப்பத்தூருக்கு தண்ணி தரமாட்டேங்கிறாய்யா, காரைக்குடிக்காரன் திருப்பத்தூர் தண்ணி தர மாட்டேங்கிறாயா, கர்நாடகாவில் போய் நான் தண்ணி கேட்டா எப்படி தருவான். நாட்டு ஒற்றுமை என்பதே கெட்டு விட்டதே, தேசிய ஒற்றுமையே பழுதெழுதி விட்டதே. புகார் மதுரை வஞ்சி என்று மூன்று நகர்களை ஏற்படுத்தி மதுரை காண்டம் என்றும் புகார் காண்டம் என்றும் வஞ்சி காண்டம் என்றும் மூன்று காண்டங்களை வகுத்து 30 காந்தைகளை வகுத்து
அற்புதமாக சிலப்பதிகாரத்தை எழுதுகிறார் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் தமிழ்நாட்டின் பண்டைக்கால வரலாறு. ஒரு தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரிய வேண்டுமானால் சிலப்பதிகாரத்தை படிக்க வேண்டும், பண்டைக்கால வரலாறு தெரியும். இதெல்லாம் கம்பராமாயணத்தை விட சேக்கிழாருடைய பெரிய பாடம் பக்தி இலக்கியம், அது பக்தி காப்பியம். அதை நான் தொடவே மாட்டேன், பக்தி காப்பியம். கம்பராமாயணம் அது ஒரு தெய்வத்தினுடைய காப்பியம். ஆனால் இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரம் ஒரு சாதாரண பெண்ணுடைய பெண்ணை பற்றி எழுந்த குடிமக்கள் காப்பியம். அது சாதாரண பெண் யா, பெயர் வைக்கிற உலகம் எப்படி வைத்தார்கள்? ராமாவதாரம் என்று கம்பராமாயணத்துக்கு பெயர் வைத்தார் கம்பர் பெருமான். திருத்தொண்ட புராணம் என்று சேக்கலார் பெருமான் பெயர் வைத்தார். ஆனால் இதற்கு பெயரிடுகிற பொழுது சிலப்பதிகாரம் கண்ணகி காப்பியம் என்று பெயர் வைக்காமல் அவள் காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பினுடைய பெயரை கொண்டு சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தாள் என்று சொன்னால், பெண்ணை காட்டிலும் பெண் அணிந்திருக்கக்கூடிய அணிகரனுக்கே பெருமை உண்டு என்று சொன்னால் அவ்வளவு பெருமை சிலப்பதிகாரத்திற்கு உண்டு. அதனால்தான் தமிழ்நாட்டின் பண்டைக்கால வரலாறுகள் சமயங்கள் எல்லா சமயத்திற்கும் பொதுவாக சமண சமயத்தை சார்ந்தவர்தான் இளங்கோவடிகள். இருந்தாலும் மற்ற சமயங்களை எந்த இடத்திலையும் குறைத்து பேசியதே கிடையாது. கண்ணபெருமான் தூது போகக்கூடிய இடத்தை எப்படி வர்ணிக்கிறார்? எம்பெருமான் நீ ஸ்ரீயப்பதிகார சர்வேஸ்வரர், திருமணந்தை மண்மடந்தை இகாலும் திகழ நலம் அந்தமில்லோதோ நாட்டில் அந்தமில் பேரும்பத்து அடியாரோடு ஏழுகும் தனிக்கோள் சொல்ல விற்றிருக்கும் அயர் வரும் அமரர்கள் அதிபதியான எம்பெருமான் தூது போகிறான் ஐயா. ஆழ்வார்களை விஞ்சக்கூடிய அளவிற்கு பாடுகிறான் கம்பன். படர்ந்து ஆரணம் முழங்க வேதங்களெல்லாம் முழங்க. ஆரணம், ஆரணம் என்றால் நல்ல தமிழ் சொல், வேதத்திற்கு தமிழ் சொல் ஆரணம் அல்லவா? நல்ல தமிழ். இந்த தமிழை எப்படி பயன்படுத்துகிற? படர்ந்து ஆரணம் முழங்க வேதங்களெல்லாம் முழங்கிக் கொண்டு அந்த கண்ணனுக்கு பின்னாலே செல்கிறாராம். வேதங்களெல்லாம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருச்சோர்மா அமிர்தமய, இருட்டிலேந்து என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு செல், அறியாமையிலிருந்து என்னை அறிவிற்கு கலைத்துக் கொண்டு செல், மரணத்திலே இருந்து மரணமின்மைக்கு அழைத்துக் கொண்டு செல். அந்த ஆரணங்கள் எல்லாம் முழங்கிக் கொண்டு படர்ந்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாயன்னாவே நாராயணாயன்னாத நாயன்னாவே. நாராயணா என்று சொல்ல நாக்கு ஒரு நாக்கா, அது நாரிய பின்னாக்கு. அது நாக்கு அல்ல, நாரிய பின்னாக்கு. இளங்கோவடிகள் சமண சமயத்தை சார்ந்தவர் யா, வைணவத்தை பாடுபொழுது வைணவராக மாறுவார், ஆய்சியர் குறவை பாடுபொழுது கண்ணனாக மாறுவார், குன்றக்குறவை பாடுகிற பொழுது முருகனாக மாறுவார், வரிப்பாடு துர்க்கையம்மனை பாடுகிற அம்மாவா துர்க்கையாக மாறுவார். எல்லா சமயத்திலேயும் ஒருமைப்பாடு வேண்டும் என்பது சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி. அவர் சமயத்தின் பெயராலே சண்டை போடாதீர்கள். அருமையாக சொன்னார், இதை படித்த நம்மாழ்வார் அருமையாக சொன்னார், அவரவர் இறையவர் குறைவிலர், அவரவர் விதிவழி அடைய நின்றனரே, அவரவர் இறையவர் குறைவிலர். இங்க வந்தால்தான் மோட்சத்துக்கு போகலாம், அங்க போனா நரகத்துக்கு, அது கதையெல்லாம் கிடையாது. அவரவர் இறையவர் குறைவில்லை, அவங்கவுக்கு தெய்வம் குறைவில்லாதது, அவரவர் விதி வழி அடைய நின்றனர். இதுக்கு என்ன சண்டை போடுற? இதெல்லாம் பின்னாலே பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தவர் எங்க இளங்கோவடிகள். சமய ஒருமைப்பாடு என்பது இன்றைக்கு தேவை அல்லவா? சமயத்தின் பெயரால் சச்சரவுகள் ஊட்டிக்கொண்டு என்ன அடிதடி நடந்து கொண்டிருக்கிறது? ஆனால் வரிப்பாடல் முழு, அதனால்தான் இயல் பாடுகிற பொழுது இயலாக பாடுவார், இசை பாடுகிற பொழுது இசையாக பாடுவார். நாடகம் என்றால் கண்ணகி வழக்குரைத்த காதை தான்,
அது நாடகம். அது மாதிரி ஒரு நாடகம் நடத்த முடியுமா? நாடகம் என்று சொன்னால் அதுதான் எப்படி சாட்சி பதிவு பண்ணணும், வழக்கு எப்படி பதிவு பண்ணணும். சாதாரண கடிதம் எழுதுவது எப்படி என்று கற்றுக் கொடுப்பது இளங்கோவர்கள் சிலப்பதிகாரம் மறந்துடாதீங்க. நீ கடிதமே யாரும் எழுதுவது கிடையாது. பூரா ஹலோ 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 தொடர்புக்கு அப்பால் இருக்கிறார். ஒரு நாளும் தொடர்பிலே இருக்கிறது கிடையாது. மனைவி பேசினா தொடர்பு இன்றைக்கு வெளியில் இருக்கிறார். அந்த அம்மா என்ன நினைக்க, தொடர்பு இன்றைக்கு வெளியில் இருக்கிறார் வரட்டும் கேட்டு. அது கூட பரவாயில்லை, வேறொருவருடன் தொடர்பில் இருக்கிறார் தான் ரொம்ப மோசம். உங்கள் அனுபவம் உங்களுக்கு, என்ன அனுபவம் எனக்கு. கடிதம் எழுது தெரியலக்க. முன்பெல்லாம் கடிதம் எழுதுகிற பொழுது அன்புள்ள அப்பா அவர்களுக்கு வணக்கம் என்று முதல்ல ஒரு வார்த்தையாக எழுதுவான். அன்புள்ள அப்பா அவர்களுக்கு சுகம், வணக்கம், சுகம், சுகத்திற்கு 500 அனுப்புவோம். இதுதான் கடிதம் அன்றைக்கெல்லாம் எழுதுகிறேன். சுகம், சுகத்திற்கு 500 அனுப்புவோம். என்னமா கடிதம் எப்படி தெரியுமா? இந்த மாதிரி கடித அமைப்பு இருக்கிறதே, ரெண்டு கடிதம் வருதுயா இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில். அடிகள் முன்னறி யானடை வீழ்ந்தேன், படியாக்கிழையும் மரக்கோழல் வேண்டும், குறவர் பணி என்றையும் குலப்புறப்பாட்டியோடு இறைவிடை கடிதற்கு என் பிழைப்பு அறியாது, கையறு நெஞ்சம் கடிகள் வேண்டும், பொய்சீர் காட்சி புறையோய் போற்றி. என்னமா அப்பா திருடைய அடிகள் முன்னறி யானடி வீழ் காதலை எழுதுறா கடிதம், மாதவி எழுதுறா யாருக்கு, இளங்கோ கோவலனுக்கு. அடிகள் முன்னறி யானடி வீழ்ந்தேன், எவ்வளவு தூய்மையானவராக புனிதமானவராக இருந்தால் அடிகள். இந்த கடிதத்தை கோவலன் படித்து பார்த்து விட்டு ஒரு காதலி எழுதிய கடிதம் அப்பாவுக்கு அனுப்ப முடியுமா ஐயா? ஒரு காதலி எழுதிய கடிதம் அம்மா அப்பாவுக்கு அனுப்ப முடியுமா? அப்படியே அனுப்புகிறான் ஐயா. என்ன அர்த்தம் என்றால், காதலிக்கு எழுதிய கடிதம் அவ்வளவு நாகரிகமாக காதலி எழுதியிருக்கிறாள், தன் பெற்றோர்களுக்கும் அனுப்பலாம்படியாக அந்த கடிதம் அவ்வளவு நாகரிகமாகிறது. அதே அப்படியே அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன் கோவலன் அப்பாவை பார்த்து எழுதுறான். இந்த மாதிரி இது கடித அமைப்பு. சரி, இலக்கியத்தை தொடங்குகிற பொழுதாவது இவர்கள் என்ன செய்தார்கள்? இலக்கியத்தை தொடங்குகிற பொழுது இவர் வந்து உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் கம்பர் பாடுறார், சேக்கிடார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பாடுறார். ஆனால் இளங்கோவடிகள் பாடுகிற பொழுது கடவுள் வாழ்த்து பாடல் பாடாமல் மங்கள வாழ்த்து பாடலை பாடுகிறார். மங்கள வாழ்த்து இயற்கையை பாடியது சிலப்பதிகாரம். மங்கள வாழ்த்து இயற்கை, இயற்கை தான் நமக்கு வாழ வைப்பது, வாழ வைக்கக்கூடிய இயற்கை. என்ன சொல்றார் தெரியுமா? அதை எடுத்த உடனே திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும் கொங்கலர்த்தார் சென்றி குளிர் வெண்குடை போன்றி அங்கன் உலகழித்தலான். திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும் சந்திரனை வணங்குகிறது, ஞாயிறு போற்றுதும் சூரியனை வணங்குகிறது, மாமழை போற்றுதும். இந்த இயற்கையை பாடுவதன் மூலமாக சேக்கிடார் என்ன சொல்கிறார்? அடே, ஒரு பெண் ஒரு இடத்திலே சந்திரனை போல குளிர்ச்சியாக இருப்பாள், அவளுக்கு கோபம் வந்துவிட்டால் ஞாயிறு போல கொதித்து எழுவாள், அவள் அருள் செய்ய தொடங்கிவிட்டால் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டும்படியாக செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு பெண்ணுக்கு உண்டு என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் ஞாயிறு போற்றுகிறார், அடுத்து திங்களை போற்றுகிறார், அடுத்து மாமழையை போற்றுகிறார். புகார் காண்டத்திலே கண்ணகி எப்படி இருந்தாள்? பேசாத இருந்தாள். ஒரு சில வார்த்தைகள் பீடன்று, அவ்வளவுதான் பீடன்று, எழுக எழுந்துடுவா அப்படித்தான். அவ்வளவுதான், ரெண்டு வார்த்தை தான் பேசினான். எங்க? புகார் காண்டத்தில் குளிர்ச்சியாக இருந்தாள், சந்திரனை போல இருந்தாள்,
ஆனால் மதுரை காண்டத்திலே தன்னுடைய கணவன் கொலை கலப்பட்ட மாத்திரத்திலேயே வெகுண்டெழுந்தாள். சூரியனைப் போல உச்சி தகிக்கக்கூடிய உச்சி காலத்து வெயிலுடைய சூரியனைப் போல கொதித்து எழுந்தாள். மன்னனை பார்த்து நீதி கேட்டாள். பொன்செய் கொல்லன் தன் சொற் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது என்று கீழே விழுந்து பாண்டியன் உயிர் துறந்தான். அந்த காலத்து அரசர்களுடைய அரசர்கள் உயிர் எங்கே இருந்தது என்றால் நீதியில் இருந்தது. நீதியில் தான் அந்த காலத்து அரசருடைய உயிர் இருந்தது. சொன்ன உடனே கீழே சார் சாகரானையா, செங்கோல் வளைந்தது, உயிரை விட்டு செங்கோலை நிமிர்த்தான் ஐயா. இது மாதிரி ஒரு நீதி வழங்கக்கூடிய செயலை எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒரு நீதி வழக்கு எப்படி பதிவு செய்வது, நீதி எப்படி வழங்குவது, கடிதம் எப்படி எழுதுவது, மங்கள வாழ்த்து பாடுவது எப்படி பாடுவது, இயற்றமிழ் எவ்வளவு இருக்கே, எத்தனை கூத்து, எத்தனை தமிழர்களுடைய பெருமை என்ன கூத்து, கொடுவட்டி கூத்து, பாண்டரங்க கூத்து, அல்லியங்கூத்து, மர்க்கூத்து, துடிக்கூத்து, குடக்கூத்து, குடைக்கூத்து, பேடிக்கூத்து, மரங்கா மரக்கால் கூற்று, பாவை கூத்து, கடையக்கூத்து, 11 வகையான கூத்து வகைகளை சிலப்பதிகாரம் சொல்லுது. 11 வகையான மாதவி ஆடிய 11 கூத்து, 11 ஆடல். என்ன நாகரிகமா காணல் வரி சிலப்பதிகாரத்தினுடைய மையப்பகுதி அல்லவா? காணல் வரி பாவிகத்திலே சொல்கிறாரே, சிலப்பதிகாரம் எழுந்ததற்கு 3 விதமான காரணங்கள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், அரசியலில் தப்பு பண்ணினால் அறக்கடவுள் தண்டிக்கும். இப்போ யாரையும் தண்டித்த மாதிரி தெரியலையே நினைக்காதீங்க, தண்டிக்கும். அறக்கடவுள் யாரு? நீங்க தான், நீங்க தான் அறக்கடவுள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆவதும், உரைசால் பத்திரியை உயர்ந்தோர் ஏத்தரும், ஊழ்வினை வந்து உறுத்து ஊட்டும் என்பது விதி விடாது. விதி பிடர் பிடித்து உந்த நின்றது, விதி விடாது. பஸ்ஸில் ஒரு முறை நான் ஏறி பயணம் பண்ணுறேன். எப்பொழுதுமே நான் ஏறி உட்கார்ந்தா எனக்கு அருகில் ஒரு இந்த முகத்து கர்ச்சிப்பை போட்டு வச்சிருக்கேன். யாராவது வந்தா ஆள் இருக்கா? இருக்கு. இல்லை உண்மையில் ஆள் இல்லை. இருக்கு. ஒரு பையன் ஒல்லியா, ரொம்ப என்னை விட ஒரு அரை முக்கால் மடங்கு அதை விட ரொம்ப ஒல்லியான பையன். நான் ஒல்லி இல்லை, ரொம்ப உடசலான தேகம் ஒரு பையன். அந்த பையனை இடையே, இங்கே வா தம்பி வா உட்கார், எனக்காகவா சீட் வச்சுருக்கீங்க என்ன உட்காரா, யாது ஊரே யாரும் கேடு உட்காரப்பா உட்கார உட்கார. கொஞ்ச நேரம் கழித்து பஸ்ஸில் ஒரு தடியான ஆள், என்னை விட 2 மடங்கு தடியான ஆள் ஏறினார். ஏறின உடனே அந்த பையன் என்கிட்ட உட்காந்து, பையன் மாமா இங்கே வாங்கன்னு கூப்பிட்டான். என்னடா இது மாமான்னு கூப்பிட்றானேன்னு எனக்கு வயிற்றில் புளியை கரைச்சி விடுச்சு. மாமா இங்கே வாங்கன்னா, என்னடா மருமகனே நீங்கள் உட்காருங்க மாமா, நான் எந்திரிச்சு நிற்கிறேன். எப்படி என் விதி பார்த்தீங்களா? விதி விடாது, விடாது கற்பு, விதி விடாது. ஊழ்வினை வந்து விதிங்கிறத கூட ஊழ்வினைங்கிற நமக்கு விதி கொள்கை ஆயிடுச்சு பின்னால். விதி கொள்கை வேறு, வினை கொள்கை வேறு. அது ஐயா அவர்களுக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன், அதிகமாக அதில் உள்ள நுழைய விரும்பலை. விதி வினை ஒன்றுதானா? விதி வினை ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஃபேட்டல் தியரி, கர்மா தியரின்னு ஆங்கிலத்தில் 2 தியரி வச்சுருக்கிறான். அதுக்குள்ளே உள்ளேலாம் நுழைஞ்சால் ரொம்ப சிக்கலாகும்.
மணி நேரம் சரியாச்சு, எந்திரிச்சு போயிருவீங்க. இவன் பாட்டுக்கு எதை எதையோ பேசிக்கிட்டு இருக்கான். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் குற்றாவதும், உரைசால் பத்திரியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை வந்து உறுத்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யும் என்ற குடிமக்கள் காப்பியத்தை, ஒரு பெண்ணின் பெருமையை சொல்லக்கூடிய காப்பியத்தை இயற்றி அவர் இளங்கோடிகள். தமிழ் எல்லாம் தமிழ் சொல் தான், அதில் 100,000 2,00,000 எல்லாம் தமிழ் சொல் தான். வடமொழியில் வடமொழி சொற்கள் எல்லாம் அதில் அதிகம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் தொல்காப்பிய காலத்திலே அது வந்துச்சு சார். வட சொற்கிழவி வடவெடுத்துறையை எழுத்தோடு கொடுத்த சொல்லாகும் தொல்காப்பியத்திலே விதி வச்சிருக்கிறார். பின்னாலே நன்னூல் ஆசிரியர் தற்சமம் தற்பவம் ஆகிவிட்டார். தற்சமம் தற்பவம்ங்கிறத வட சொல் தான், தற்சமம் தற்பவம். அதனால இலக்கணத்திலே அந்த காலத்திலிருந்து வடமொழி வட சொற்கள் தமிழ்நாடு தமிழ்ல கலந்து வந்திருக்கிறது. அது எப்படி தமிழ்படுத்த வேண்டும் என்று இளங்கோவடிகள் சொல்லுகிறார். இளங்கோவடி தொல்காப்பியர் சொல்லுகிறார். இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்திலே பெரும்பாலான சொற்கள், பெரும்பாலான 85-90 விழுக்காடு முழுக்க முழுக்க தமிழ் சொற்கள் தான். அது நான் தோராய கணக்கெல்லாம் நான் புள்ளி உறவெல்லாம் எடுக்கலை. 1,24,33,000 சொன்னா யாரும் கேட்க போறது கிடையாது. வரிப்பாடல் என்ன வரி, அருமையான மாதவி பாடுற வரிப்பாடல், கோவலன் பாடுறான் வரிப்பாடல், இசைப்பாடு. இசைக்கென்று ஒரு தனி ஒரு நூல் முத்தமிழ் காப்பியத்தில் இசைக்கென்று ஒரு தனி பகுதி இளங்கோவடிகள் சிறப்பு இருக்கு. திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அதுவோச்சி, திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அதுவோச்சி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணாய், மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி, அறிந்தேன் வாழி. இசைக்கு ஏற்றவாறு காவேரி சாவேரி, இசைக்கு இசைக்கு ஏற்றபடியா எடுத்து சொல். வீட்டில் பெரும்பாலும் நான் வந்து சரிகம பதனையில் மூணு எழுத்துக்களை அதிகமாக பயன்படுத்துவேன். சா ரி காமா பாதா நீ, நான் மூணு எழுத்து தான் சரிமா, அவ்வளோதான். வீட்டில் பெரும்பாலும் நான் மூணு எழுத்து சரிமா 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 சரிமா, அது மூணு எழுத்துருக்கேன். 7 எழுத்துல 8ல ஒரு தயவுசி கேளுங்க, 7 எழுத்துல 3 எழுத்து நீங்கள் பயன்படுத்தினா மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்னொரு வார்த்தை இருக்கு அவங்க சாரி இல்லை அவங்க தானி தானின்னு வாங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க, சாரி 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 சொல்லுவாங்க. நான் சரி சரின்னா அவன் சாரி சாரி சொல்லுவாங்க. சரி சாரி, திங்கள் மாலை வெண்குடை அதில் பாருங்கள் என்ன நுணுக்கமாக இசை நுணுக்கத்தையும், அகப்பொருள் பாட அகம் இருக்கு இல்லையா தமிழுக்கு, தமிழுக்கு எதனால் பெருமை, அகம்புறம் என்ற இரண்டாவது தானே பெருமை. அகனா அகம் இருப்பதனாலே புறம் நான் போ, தமிழ் சொற்கொடெல்லாம் நிறைய இருக்குது. நான் ஒன்று கேட்குற தயவு செய்து, கட்சி என்ற சொல் தமிழாக வட சொல் தான், கட்சி கட்சி என்ற சொல், நான் அந்த கட்சியில் இருக்கிறேன், இந்த கட்சியில் இருக்கிறேன், அங்கு முன்பு அந்த கட்சியில் இருந்தேன், அந்த கட்சியில் இருந்த பொழுதே சொன்னேன் கட்சி மாறுவது சட்டப்படி குற்றம் என்று, ஏன்னா வேற கட்சிக்கு வந்திருக்காங்க. கட்சினா என்ன அர்த்தம், தமிழா வட சொல்லா என்ன சொல், தெலுங்கா. கட்சி என்ற சொல் தூய தமிழ் சொல், உனக்கு எப்படி தெரியும், தமிழ் இலக்கியத்தில் இருக்கு. அகநானூறு படித்து பாருங்க, அகநானூறு என்ற இலக்கியத்தில்
பாலை நில பாட்டில் ஒரு காட்டெருமை வழி தவறி வந்துருச்சு. வழி தவறி தங்குமிடம் காணாமல் அது அலைகிறது. அப்பொழுது பாலை புலவர் பாடுகிறார், கட்சி காணா கடமா நல்லேறு. கட்சி காணா கடமா நல்லேறு என்றால் தங்குமிடம் தெரியாமல் ஓடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்டெருமை. இந்த சொற்களை எல்லாம் நாம் பொருள் தெரியாமலேயே பயன்படுத்தி கொண்டிருக்கிற இலக்கியத்தில் இருக்கு. அகம் புறம் என்ற இரண்டு இருப்பதால் தான் தமிழுக்கே பெருமை. செக்கிலாருடைய பெரிய புராணத்திலேயும் கம்பருடைய கம்பராமாயணத்திலேயும் நாம் இப்படி பிரித்து பார்க்க முடியாது. அது தப்பாக நினைக்காதீங்க. கம்பராமாயணம் ஒரு அரசனுடைய அவதார இறைவனுடைய அவதாரத்தினுடைய பெருமையையும் அரசனுடைய வரலாற்றையும் சொல்லி கொண்டு போவது. சேக்குலாருடைய பெரியவரான அடியார்களுடைய வரலாற்றை சொல்வது. ஆனால் தமிழினுடைய வரலாற்றையும் தமிழ் பண்பாட்டினுடைய வரலாற்றையும் தமிழ் மக்களுடைய வரலாற்றையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் ஒழுக்கத்தையும் அனைத்தும் சொல்வது ஒரே நூல் சிலப்பதிகாரம் என்ற ஒரு நூல் தான். 10 பேர் தான் ஒத்துக்கிறார். நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளவில்லைனாலும் சரி, நடுவர் ஒத்துக்கொண்டாலும் சரி, அவ்வளவுதான். இல்லை, நான் என்ன இருக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி பாடல்களை அகம்புறம் என்று வகுத்து சரி. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, முதல்ல தமிழ்நாட்டினுடைய அடுத்தபடியாக கயவாகு என்ற இலங்கை மன்னன்தான் கண்ணகிக்கு கோயில் கட்டினார் என்று உங்களுக்கு தெரியும். கயவாகு என்று சொல்லக்கூடிய மன்னன், இலங்கையைச் சேர்ந்தவன், பத்தினி வழிபாடு செய்து கண்ணகிக்கு கோவில் கட்டி குடமுழுக்கு செய்தவன் கயவாகு மன்னன், இலங்கை சேர்ந்தவன். எனவே அப்படி என் அறிமுகம் ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் அதெல்லாம் வழக்குறை காதவெல்லாம் நேற்று நீங்கள் கேட்டுட்டீங்க. ருக்குமணி ரொம்ப அருமையாக வழக்குறை காதையெல்லாம் நேற்று சொல்லி, தேராமன்னா செப்பு உடையன் அதெல்லாம் சொல்லியாச்சு. அப்படியே முத்து அப்படியே ஒரு வழக்கை எப்படி விசாரிக்க வேண்டும் என்று எதை படித்தாலும் தெரியாது. இளங்கோடைய சிலப்பதிகாரத்தை படித்தால் மட்டும்தான் வழக்கை எப்படி பதிவு செய்ய வேண்டும், வழக்கை எப்படி விசாரிக்க வேண்டும், வழக்கை எப்படி தீர்ப்பு சொல்லணும், இந்த மூணும் தெரியணுமானால் சிலப்பதிகாரத்தை படியுங்கள். என்ன அருமையாக கண்ணகியையும் அறிமுகப்படுத்துகிறான். கண்ணகி எவ்வளோ அழகான பெண் தெரியுமா? அவன் பேசாமடந்தே பேசாமடந்தேன்னு சொல்கிறார்களே, மண் அது தெரியுமா, போதிலார் திருவினாள் புகழுடைய வடிவென்றும் திதிலா வடமீனின் திறம் இவள் திறவென்றும். அருந்ததி போல இவளுடைய கற்பு கிடையாதா? இவளுடைய கற்பு போல அருந்ததியினுடைய கற்பு. என்ன சார் அருந்ததி போல இல்லை, இவளை போல அருந்ததி இருக்கணும். போதிலார் திருவினாள் புகழுடைய வடிவென்றும் திதிலா வடமீனின் திறம் இவள் திறவென்றும் மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலாள் பெயர் மன்னும் கண்ணகி என்பாள் மன்னும். மண் தேய்த்த புகழினான் மதிமுக வடவார்தம் பண்டி. அதாவது ரெண்டு பேருடைய குணங்களை இதில் காட்டியிருப்பாங்க. மண் தேய்த்த புகழினான் மதிமுகம். பெண்கள் மத்தியிலே ஒருத்தர் பாராட்டப்பட்டாலும் என்ன அர்த்தம்? 10 பெண்கள் கூடி பெருமாள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பாராட்டா என்ன அர்த்தம்? சான்றோர்கள் கூடி பாராட்டணும். சான்றோர்களுக்கு மத்தியிலே ஒருத்தரை பாராட்டப்பட வேண்டும். கோவலனை பாராட்டும் பொழுது மண் தேய்த்த புகழினான் மதிமுக மடவார் தம் பண்டேத்து உடையினால் ஆயத்து பாராட்டி கண்டேற்றும் செவ்வேல் என்று இசைவோக்கி காதலால் கொண்டேற்றும் கிழமையான் கோவலன் என்பான் மண்ணு. அழகுக்கு யாரை நம்ம ஒப்பிடலாம்? மன்மதனைத்தானே ஒப்பிடலாம். மன்மதன் மாதிரி இருக்கு. ஆனால் முருகப்பெருமானை போல அழகு படைத்தவன் சொல்றாங்க, என்ன அர்த்தம்? அடே, கோவலன் கண்ணகியோடு மட்டும் வாழப்போறது கிடையாது, மாதவியோடும் சேர்ந்து வாழப்போகிறான் என்று சொல்வதற்காகத்தான் முருகனை போன்ற அழகு படைத்தவர். ஏனென்றால் கண்ணகி மாதவி இரண்டு பேரோடு இருக்கப் போகிறார் என்பதை தெரிவிப்பதற்காகவும். இலக்கியம் என்று சொன்னால் வாழ்த்துகிற பொழுதே ஒரு சோக காப்பியமாக இந்த இலக்கியம் இருப்பதை காட்டுவதற்காகத்தான். சின்மதர் கொடுத்துவி ரெண்டு பேரும் பிரியாமல் வாழுங்கள், வாழ்த்தக்கூடாது.
சேர்ந்து வாழுங்கள் சொல்லணுமே தவிர பிரியாமல் வாழுங்கள் வாழ்த்துகின்ற முறை இதையெல்லாம் தெளிவாக சொல்கிறது. சிலப்பதிகாரம் என்ற காரணத்தினாலே செந்தமிழுக்கு செழுமை சேர்த்ததிலே கம்பனை காட்டிலும் சேக்கிடாரை காட்டிலும் முந்தி நிற்பவர், முன் நிற்பவர், காலத்தாலும் முந்தி நிற்பவர், சொற்களாலும் முந்தி நிற்பவர், செயலாலும் முந்தி நிற்பவர், விளக்கத்தாலும் முந்தி நிற்பவர் இளங்கோவடிகளே என்று கூறி வாய்ப்படித்தொழில் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவருடைய அனுமதியோடு ஒரு அறிவிப்பு. இந்த நிகழ்வு முடிவிலே திருமண மண்டபத்திலே உங்களுக்காக உணவு பரிமாற காத்திருக்கிறோம். ஆகவே வெளியில் வெயிலில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இறுதி வரை முடிவுரை வரை அடுத்த இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இந்த எஸ்டிவி வழியாக யூடியூபில் இது நேரடியாக லைவாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. உலகெங்கும் இருக்கிற நம்முடைய உறவுகள் 1700 பேர் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பெரிய மண்டபத்திலே குறைவாக நிறைவாக இல்லாமல் இருக்கிறோம் என்கின்ற ஒரு குறை இருந்தாலும் கூட நீங்களெல்லாம் தான் நிஜமாக பார்க்கிறீர்கள். அவர் நிழலைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிஜமாக பார்ப்பதற்கு மாலையில் நீங்கள் மீண்டும் உங்கள் உறவுகளை அழைத்து வர வேண்டும் என்று கேட்டு இனி முடிவுரை. எல்லாம் வல்ல இறைவனை மீண்டும் ஒரு தரம் வணங்கி மகிழ்கின்றேன். மன்றத்திலே உரையாற்றி அமர்ந்து சென்றிருக்கக்கூடிய பேச்சாளர் பிறந்தைகளுக்கு என் பாராட்டுதலும் வணக்கமும். மதிய நேரம் என்பதையும் பொருட்படுத்தாமல் இன்னும் இந்த சபையிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் திருவடிகளிலே தலை வைத்து வணங்குகிறேன். வள்ளுவ பெருந்தகை காலமறிதல் இடனறிதல் என்று 2 அதிகாரம் படைத்தான். தெரியாதனமாக அதை படித்துவிட்ட காரணத்தினாலே இப்பொழுது தீர்ப்பை எப்படி சொல்வது என்ற குழப்பத்தில் நான் இருக்கிறேன். 1000 அமிர்தமாக இருந்தாலும் கேட்கிறவருடைய மனநிலை சரியாக இல்லாத பட்சத்திலே அந்த அமிர்தம் வீணாகும் என்பதை நான் அறிவேன். ஆகவே மிகச் சுருக்கமாக இந்த மன்றத்தினுடைய முடிவினை அறிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பல பேர் நினைக்கிறார்கள், ஒரு மன்றத்திலே நடுவராக இருப்பதுதான் தகுதி என்று.